العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر. وقال النبي صلى الله عليه وسلم كل بني آدم خطاء خير الخطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் சுஹதாக்கள் ஸாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பத்திலே கிடைக்க இருக்கிற ரஹமத்துக்களை நிறைவாக நமக்கு தந்திடுவானாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை முழுமையாக அல்லாஹ் நிறைவேற்றி தந்திடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜாத்துக்கள் அத்தனையும் அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. லைலத்துல் கத்ரை நமக்கு கிடைக்க செய்வானாக என்று துவா செய்தவனாக. இன்றைய இளைஞர்களும் சங்கை மிகு சான்றோரும் என்ற தலைப்பிலே ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். சங்கை மிகு சான்றோர்கள் என்றால் ஏற்கனவே முன்னோர்கள் சங்கையாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாழ்ந்த முன்னோர்களின் வழிகாட்டுதலில் நாம் நடக்கிறோமா? இன்றைய இளைஞர்களுக்கு அது வழிகாட்டலாக இருக்கிறதா என்பது குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்த சில நல்ல பழக்கங்கள் இன்றைக்கு இருக்கிற இளவல்களுக்கு அது ஒரு மாதிரியாக தெரிகிறது, ஏளனமாக தெரிகிறது. அப்படி ஒரு 10 தன்மைகளை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நிறைய இருக்கிறது, நான் ஒரு 10 தன்மைகளை மட்டும். நம்முடைய சங்கை மிகு சான்றோர்களிடத்தில் இருந்த நல்ல குணங்களின் மிக முக்கியமானது அல் கனா, போதும் என்ற மனம் இருந்தது. சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அவர்கள் வாழ்ந்தார்கள். போதும் என்ற மனதோடு வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க நிம்மதி இருந்தது. சாதர் அலி அல்லாஹு தஆலாவின் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு போதிக்கிறார்கள், மகனே நிறைய தேடலாம், போதும் என்ற மனதோடு தேடு. அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. போதும் என்ற மனம் இல்லாமல் நீ தேடினாய், உன் வயிறு எப்பொழுதும் நிறையாது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்றே இருந்தால் அவன் ஃபக்கீராகவே இருப்பானே தவிர அவன் பணக்காரனாக முடியாது என்று சாதர் அலி அல்லாஹு தஆலாவின் அவர்கள் சொல்லிய வரலாறுகளை பார்ப்போம். அல்லாஹ் எனக்கு கொடுத்தது போதும், உரிய கைரி என்று அறிவடி அல்லாஹு தஆலாவர்கள் ரப்பை எனக்கு கொடுத்தது போதும், இன்னும் நிறைய தேவையில்லை எனக்கு, ஆகிரத்தை கொடு, எனக்கு துன்யா போதும் என்று சொன்ன அறிவடி அல்லாவின் வரலாறுகளை பார்க்கிறோம். போதும் என்ற மனதோடு வாழ்ந்தார்கள். நாட்டின் மன்னன் ஔரங்கசீப் அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க போதும் என்ற மனம். எல்லாம் போயாச்சு, கணவன் மனைவி மட்டும், நாட்டின் இளவரசர், நாட்டின் ராஜா ஔரங்கசீப். ஆனால் அவருக்கு சமைத்து கொடுக்க சமையல்காரர்கள் கிடைப்பதில்லை. காரணம், அவர் ரொம்ப சிக்கனமான, 1/4 கிலோ மாவிலே கணவன் மனைவி ஒரு 4 ரொட்டி சுட்டு அதை சாப்பிட்டு கொண்டு அதை போல ஒரு இவர்கள் சாப்பிடுவதை போலயே சமையல்காரனுக்கும் ஒரு 2 ரொட்டி தான். அதனால சமைக்க ஒரு ஆள் வரல. மன்னன் வீட்டிலே சமைப்பதற்கு போட்டி இருக்கும், ஆனால் இங்க ஔரங்கசீப் போனா ஒன்னும் கிடைக்காது, அதனால வானா. ஆனால் ஒருவர் நியத்து செய்தார், நான் சமைத்தால்
அரசன் வீட்டில் தான் சமைப்பேன், பரவாயில்லை என்னானாலும் பரவாயில்ல என்று நியத்து செய்து வந்தார். நான்கு ஐந்து ஆண்டு காலம் சமைத்து கொடுக்கிறார். இதே அவுரங்கசீப் ரெண்டு ரொட்டி, பொண்டாட்டிக்கு ரெண்டு ரொட்டி, இப்படியே அரசர் ரெண்டு ராணி ரெண்டு இப்படியே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவரும் சமைத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் சந்தோஷமாக. ஆனால் மனைவி ஏற்பல இப்படியே வாழ்ந்தா நம்ம புள்ள குட்டியெல்லாம் என்ன ஆகிறது? சம்பளமும் கூறுறதில்லை, எதுவும் இல்லை. இப்படியே அவர் நாட்டின் ராஜா, எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நாம் அப்படி இருக்க முடியுமா என்று மனைவி அந்த சமையல்காரருக்கு சொல்லி கொடுக்க, நான் நியத்து செய்து வந்திருக்கிறேன் என்ன செய்ய, மனைவி ஐடியா கொடுத்தாங்களாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உப்பு போடாத, அரசருக்கு கொடுக்குற உணவுல உப்பு போடாத, ஆட்டோமேட்டிக்காக அவர் விளக்கிடுவார், உன்னை விலை எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக போய் சேர்ந்து வாழ், சம்பாதிக்கலாம், நீயாக விலக மாட்டாய், அவர் விளக்கினால் பிரச்சனை இல்லை, தானே சாப்பாட்டிலே உப்பை போடாத, சரின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பச்சை கேட்டு ஒரு வார காலம் உப்பு அரசரினுடைய உணவிலே உப்பு இல்லை. அவுரங்கசீப் அவர் வாட்டுக்கு சாப்பிட்றாரு, அலமதுல்லா சொல்லி போயிடுறாரு. மனைவியிடத்திலே போய் சொன்னார், ஒரு வார காலமாக உப்பில்லாமல் சமைத்து கொடுக்கிறேன், சந்தோஷமாக அலமதுல்லா சொல்லி சென்று கொண்டிருக்கிறார். அப்ப மனைவி சொன்னாங்களா, உப்பு இல்லாம கூட சாப்பிடலாம், உப்பு அதிகமா போட்டா யாரும் சாப்பிட முடியாது, அதனால ரெண்டு கைப்பிடி அள்ளி உப்பை போடு, இப்பொழுது சமைத்து கொடு மன்னருக்கு. அதை போலவே மன்னருக்கு கடும் உப்பை போட்டு சமைத்து ஒட்டி செல்கிறது. ஒரு வாய் வைக்கிறார் அவுரங்கசீப், புரிந்து கொண்டார், கடுமையான உப்பு, கடுமையான உப்பு. அப்படி பார்த்தாரு, ஒரு பார்வை பார்த்து விட்டு அவுரங்கசீப் சொன்னார், நாளையிலிருந்து எனக்கு நாலு ரொட்டி கொடு என்றார். ரெண்டு பத்தாது, எத்தனை கொடு, நாளாக கொடு என்றார். மறுநாள் அரசருக்கு நாலு, ராணிக்கு நாலு ரொட்டி செல்கிறது. அரசர் சொன்னார், எனக்கு இரண்டு, மனைவிக்கு இரண்டை ஒதுக்கி வைத்து விட்டு பாக்கி இருக்கிற நாளையும் துண்டு துண்டாக ஆக்கி, என்னுடைய அமைச்சர்கள் ஏழு பேர்கள் இருக்கிறார்கள், மன்னர் கொடுத்தார் என்று கொடுத்து விடு, அந்த ஏழு பேருக்கும் கொஞ்சத்தை மன்னர் சாப்பிட்டு மிச்சம் கொடுத்தார் என்று கொடுத்து விடு. அந்த சமையல்காரர் சென்றார், அந்த ஏழு பேரிடத்திலும் அந்த ரொட்டியை பிரித்து மன்னர் கொடுத்தார் என்று கொடுக்க, மன்னர் தன் உணவில் இருந்து கொடுத்தாரா என்று ஒவ்வொருவரும் வாங்கி கொண்டு 100,000 திருகம் அஷ்ரபின்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு 100,000 அஷ்ரபி கொடுத்தார்கள். இப்ப ஏழு பேரும் 700,000 அஷ்ரபி கொடுக்கிறார்கள். அரசரிடத்திலே வருகிறார் சமையல்காரர், எல்லோருக்கும் கொடுத்தீரா? அரசர் கேட்கிறார், எல்லாத்துக்கும் கொடுத்தேன். அவங்க கொடுத்தாங்களா, ஏதாவது கொடுத்தாங்களா? அவங்க கொடுத்தாங்க. இதை மனைவி இடத்திலே கொடுத்து விடு, எல்லாம் சரியாகிவிடும், இனி நாளையிலிருந்து சரியாக உப்பை கூடு. இதற்காகத்தானே இவ்வளவும் நடந்தது, இந்த காசுக்காகத்தானே இவ்வளவும் நடந்தது. இப்ப நாட்டின் மன்னனாக இருந்து கொண்டு போதும் என்ற மனதோடு வாழ்ந்தவரான் கனா இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளவல்களிடத்தில் அது இருக்கிறதா? எல்லாம் இஸ்ராஃப், வீண் விரயம், எதை தொட்டாலும் உணவில் வீண் விரயம். நம்ம சாப்பிடுற அளவுக்குள்ள உணவுகளை பயன்படுத்துகிறோமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், வகை வகையான உணவுகள். முன்னால் ஒரு நேர உணவுக்கு வழியில்லாமல் வாழ்ந்த காலம் மாறிப்போய் இன்றைக்கு உணவுகள் அத்தனை மீன் விரயமாக ஆக்கப்படுகிற சூழல். அல்லாஹு அக்பர். அதுவும் திருமணங்கள், இஸ்லாமிய திருமணங்களில் மீன் விரயம் செய்யப்படுவதை போன்று வேறு எங்கும் இல்லை. தனக்கு தேவையான அளவுக்கு உணவு வாங்கலாம், கறியை வாங்கலாம், எதையும் வாங்கலாம், அது அப்படியே வைத்து மூடுகிற அவலம் நம் சமூகத்தில் இருக்கிறது. கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாய்கள் கூட வெஜிடேரியன் விரும்புகிறது. வந்து நான்வெஜ் கறியை கரியோடு சேர்த்து சோத்தை போட்டால் முகத்தை திரும்பிட்டு போகுது, எத்தனை நாள் நானும் பிரியாணி சாப்பிட்றது, எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடாத என்று எண்ணிக்கொண்டு அவைகள் கூட முகத்தை திரும்புகிற சூழல். அவ்வளவு மீன் விரயம் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு திருமணத்தில் செய்யப்படுகிற மீன் விரயத்தில் பல திருமணங்கள் ஏழைகளின் திருமணங்களை நடத்திவிடலாம். ஆனால் இன்றைக்கு அது குறித்த அக்கறை இன்றைய இளவல்களிடத்தில் வரவில்லை. ஆடை மீன் விரயம், நாம சின்னதா இருக்கிற காலத்துல எல்லாம் கிழிஞ்ச டவுசர், கிழிஞ்ச பேண்ட், இது ஒரு காலம்.
ஆனா கிழித்து போடுகிற காலம் இந்த காலம். நல்லதை புடிச்சு கிழிச்சு இல்லையா, அந்த பேண்ட் எல்லாம் பார்த்தா அங்கங்க கிழிஞ்சிருக்கு, எலி கடிச்ச மாதிரியே இருக்கு. அது இன்றைக்கு ஃபேஷன் என்ற பெயரிலே போடப்படுகிறது. ஒன்று இரண்டு ஆடைகள் மட்டும்தான் வீட்டை அலங்கரிக்கும், ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. எல்லா வீடுகளிலேயும் 200 சேலைகள், 250 சேலைகள், பட்டுச்சேலைகள் மட்டும் ஏறத்தால ஒவ்வொரு வீட்டிலும் 25-30 பட்டுச்சேலைகள். நான் குறைத்து மதிப்பிடுகிறேன். மீன் நிலையம் இஸ்ராப் இதை மார்க்கம் வெறுக்கிறது. பெருமனார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட மீன் நிலையம் செய்ததாக வரலாறு இல்லை. சார், ஓடுகிற தண்ணீரில் நீ மீன் நிலையம் செய்யாதே என்றார்கள் நாயகமே. ஓடும் தண்ணீர் எப்படி மீன் நிலையமாகும்? நேரம் விரயமாகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு பக்கம் இருக்க வாகன மீன் விரயம். இன்றைக்கு ஒருத்தர் ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி இருந்த போதும் இல்லையா, அந்த வண்டியில பல வகையான வண்டி, இனிமே டியூக்கு என்னென்னமோ பேர் சொல்றாங்க இல்லையா, அதுவும் வேகமாக செல்லுகிற வண்டிகளை வாங்கி கொண்டு நிறைய பிரச்சனைகளை இந்த சமூகம் சந்திக்கிறது. அதுவும் இந்த 12th காலேஜ் படிக்கிற பசங்க அந்த கெத்தான வண்டியில் சென்றால்தான் தனக்கு மதிப்பு என்று சென்ற வாரத்திற்கு முன்னால் ஒரு பெரிய தார் காரை எடுத்துக்கொண்டு 12th வகுப்பு படித்து முடித்து விட்டு அப்பொழுது தான் லைசன்ஸை வாங்கிட்டு போய் ஒரு ஆளை அடித்து முடிச்சுட்டான். யாருன்னு பார்த்தாக்க நம்ம நவூது பில்லா. பண்புக்குரியவர்களே, இந்த வண்டியில் மீன் விரயம். ஒரு சின்ன வண்டி இருந்தா நம்ம தேவை என்ன, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பாஸ் ஆவதற்கு வண்டி தேவை எவ்வளவுதான். ஆனால் அதிலே இந்த சமூகம் அடிக்கிற வீண் விரயம் ஏராளம். நம்முடைய சான்றோர்கள் வீண் விரயத்தை தவிர்த்தார்கள். அவசியம் இல்லாத ஒன்று வீட்டுக்குள்ளே வந்தால் அவசியமான ஒன்று வெளியே போகும் என்றார்கள். அவசியம் இல்லாத பிரிட்ஜ் வந்தது, அவசியம் இல்லாத டிவி வந்தது, அவசியம் இல்லாத அத்தனையும் வந்தது. அவசியமான சொந்தங்கள் நிம்மதி வெளியே போட்டது. அன்றைக்கு ஒன்றுமே இல்லை, உறவுகள் சேர்ந்திருந்தார்கள், நிம்மதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது, எல்லாம் இருந்தது. வீட்டுக்குள் எதுவுமே இல்லை, ஒரு கூரைக்கு கீழே வாழ்ந்த காலம். ஆனால் இன்றைக்கு எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை. என்ன காரணம்? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய சான்றோர்களிடத்திலே நல்லதை ஏவுதல், தீமையை தடுத்தல், உபதேசம் செய்கிற பண்பாடு இருந்தது. இன்றைக்கு இளைஞர்களுக்கு அது பிடிப்பதே இல்லை. வீட்டில் மாமியா ஏதாவது லேசா உபதேசம் செஞ்சிருட்டு மருமகள்கிட்ட, அந்த மாமியா உயிரோடு இருக்க முடியாது, விஷத்தை கலந்துறான். அல்லாஹ் அக்பர். சின்ன சின்ன வார்த்தைகளை கூட தன்னுடைய வயதின் முதிர்வு இல்லையா, அனுபவங்கள், இதை எடுத்து மருமகளிடத்திலே சொல்ல முடியவில்லை. அம்மா மீன் வரைய செஞ்சிடாதம்மா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாருமா உங்க வீட்டுக்காரரு, ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. இன்றைய சமூகம் படாத பாடுபடுகிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். நல்லதை ஏவுதல் தாமுருடவில் முன்கர் நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்தது. இந்த பாட்டி எல்லாம் எவ்வளவு வேலை சொல்லுவாங்க. உபதேசம்னா சின்ன சின்ன விஷயம் அல்ல. எங்கேயாவது நம்ம விருந்துக்கு போறோம்னு சொன்னாக்கா, உண்ணாமல் கெடும் உறவு, கேட்காமல் கெடும் கடன். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கை நினைச்சிட்டு வரணும்ப்பா, சாப்பிட்டு வரணும், சாப்பிடாம ஒத்துறாத சொல்லி அனுப்புவார்கள். உண்ணாமல் கெடும் உறவு, சாப்பிடாம போனோம்னு சொன்னா உறவு கெட்டு போயிடுமா? கேட்காமல் கெடும் கடன். கடனை கொடுத்துட்டு கேட்காம விட்டுட்டா நம்மால் இப்போ கேட்டாலே கொடுக்கறது இல்லை. நீ கேட்கலன்னா கொடுப்பான, மொத்தமாக போட்டு போயிடுவான். மரத்திலே கை விட்டவனும் கேட்டான், கடனுக்கு கடன் பட்டவனும் கேட்டான். முன்னோர்களின் உபதேசங்கள். மரத்தில் ஏறி கையை விட்டா என்ன ஆகும்? முடிஞ்சா கடனுக்கு கடன் பட்டவன் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு என்னோட வட்டி வாங்குவான், அவனுக்கு கொடுக்க முடியல என்னோட வட்டி வாங்குவான். இப்படியே வட்டிக்கு வாங்கியவன் வாழ்க்கை நாசமாகும். நம்முடைய முன்னோர்கள் அழகாக படபடியாய் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்தார்களே அந்த உபதேசங்கள் என்ன ஆனது? நல்லதை ஏவி தீமையை தடுக்கும் பண்பு நம்முடைய சான்றோர்களின் பண்பு. யூசா அலைஹிஸ்ஸலாம் தப்சீர்களிலே வரும். யூசா அலைஹிஸ்ஸலாம் யார் காலத்தில் வாழ்ந்தவங்க? யூசா அலைஹிஸ்ஸலாம் நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்தவர்கள்.
ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க போனாங்களா இல்லையா மூசா அலைஹிஸ்ஸலாம்? அப்ப ஒருவரை அழைத்து கொண்டு சென்றார்களே, அந்த வாலிபருக்கு பேர் தான் யூஷா. யூஷா நபி ஆகிறார். அவரின் உம்மத்தில் 100,000 பேர் இருக்கிறார்கள். 40,000 பேர்கள் கெட்டவர்கள், 60,000 பேர் நல்லவர். ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த 100,000 பேர்களையும் அழிக்க சொல்லி ஆர்டர் போடுகிறார், உத்தரவு போடப்படுகிறது. அந்த 100,000 பேர்களும் அழிக்கப்படுகிறார்கள். நபி கேட்கிறாங்க, 60,000 பேர் நல்லவங்க இருந்தாங்க, கெட்டன 40,000 பேர் தானே இருந்தாங்க, ரப்பே ஏன் இவர்கள் அத்துணை பேர்களையும் சேர்த்து அழித்தாய்? அல்ல சொன்னா, 60,000 பேர் நல்லவன் தான், அவன் செய்யற தீமையை தடுக்கவே இல்லை, பார்த்துட்டு தானே இருந்தா, தீமையை தடுக்கிற பண்பு இல்லை, அதனால் இவர்கள் இருந்தும் பயனில்லை, அழிக்க சொன்னேன். இப்ப நம்ம தீமையை தடுக்க முடிகிறதா? எத்தனை தீமைகள் நம் கண் முன்னால் நடக்கிறது. கண்ணுக்கு எதிராக டாஸ்மா, ஒரு சமூகத்தின் குடியை கெடுக்கிற அபாயம். இன்றைய இளவல்களில் அதிகமான பேர்கள் போதையின் அடிமையில். இன்றைக்கு போதை எங்கு பார்த்தாலும் மூளைக்கு மூளை ஒரு தெருவினுடைய ஆக கடைசி போதைக்காக வேண்டி ஒதுக்கப்படுகிற சூழல். நம்ம இஸ்லாமிய இளைஞர், நம்ம சிறுவர்கள், படிக்கிற பையன் என்ன செஞ்சோம்? அவனும் யார் வீட்டு பையனோ தானே, நமக்கு என்ன என்கிற அபாயம். நல்லதை ஏவி தீமையை தடுக்காததால் யூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமுகள் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். பல்வேறு வகையான தீமைகள் நாம் தடுக்காமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீமைகள் எத்தனை நடக்கிறது? ஒன்றா இரண்டா? எப்பொழுதும் 24 மணி நேரமும் செல்போனில் இருக்கிறானே, தடுத்திருக்கிறோமா? நாம் சொல்வதை கேட்டிருக்கிறானா? கேட்கிற அமைப்பிலே நாம் நடந்திருக்கிறோமா? இல்ல. நம்முடைய வீட்டில் இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் தொழுகை என்பதே என்னவென்று தெரியாமல் இருக்கிறது. தொழ வேண்டும் என்று ஏவி இருக்கிறோமா? தொழுகவில்லை என்றால் என்ன கஷ்டம் என்று நாம் சொல்லி இருக்கிறோமா? இல்ல, எதையுமே செய்யவில்லை. அவர்கள் செய்கிற தீமைகளுக்கு உடன் இருந்திருக்கிறோம். ஒன்ன உட்கார்ந்து சினிமா பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? குடும்பம் ஹராமிலேயே வாழ்க்கை, அத்தனையும் ஹராம். அல்லாஹ் அக்பர். மா நக்கல கௌமுன் லஹத இல்லா சல்லத அலைஹிம் அதுவஹும் இதா லஹர ரிபா வஸினா ஃபீ கரியத்தின் அதின அல்லாஹ் பிஹலாக்கிஹா. ஒரு இடத்துல வட்டியும் விபச்சாரமும் வெளிப்பட ஆரம்பித்தால் அந்த ஊரை அழிக்க சொல்லி அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டார். எங்கு பார்த்தாலும் வட்டி, வட்டி இல்லாமல் வணிகமே இல்லை. யார் எத்தி எங்களுக்கு கடன் கொடுக்கிறா? அதனால வட்டிக்கு போய் நிற்கிறோம். புர்காக்கள் அத்தனையும் அடகு கடையில், நம்முடைய புர்காக்கள் நம்முடைய முன்னோர்களிடத்தில் இது இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்குள்ளும் வட்டி புகுந்திருக்கிறது, எல்லா குடும்பங்களுக்குள்ளும். இது தீமை என்று தடுக்கிற பண்பு வந்ததா? எங்கே நம்முடைய சான்றோர்களினுடைய வரலாறுகள் முழுவதையும் நீங்கள் புரட்டுங்கள், தீமையை தடுப்பவர்களாக நன்மையை ஏவுபவர்களாக இருந்தார்கள். அதனால் அந்த சமூகம் எழுச்சி பெற்ற சமூகமாக, வளர்ச்சி பெற்ற சமூகமாக வாழ்ந்தது. மூன்றாவதாக, நம் சமூகத்தில் சான்றோர்களிடத்தில் இருந்த நல்ல தன்மை, இறை பயம் இருந்தது. ஹவுஃபுல்லா, அல்லாஹ்வினுடைய பயம் இருந்தது இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து தொடருங்க, நம்ம அத்தா கால வரைக்கும் அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு. இன்னைக்கு அல்லாஹ் என்னன்னு கேட்கிறான், அல்லாவை பயமுறுத்துறான். இவன் அல்லாவை ஏமாத்துற ஒரு பெரிய டெக்னிக்கை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அல்லாஹு அக்பர். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நமக்கு சான்று. அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தவறுக்கு அழைக்கிறார்கள், ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள். மாதல்லா மாதல்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரபுல் ஆலமீன் பாதுகாத்தான் வரலாறு பேசுகிறது. அபு ஐசா திருமதி மசாங்கில் கேட்கிறேன் என்று சொல்லி, ஆறு இமாம்கள் ஒருத்தர் அபு ஐசா திருமதி இல்லையா? ஆறு பேர், புகாரி முஸ்லிம் திருமதி, இப்னு மாஜா, அபு தாவூத், நஸ்ஹி, அதுல ஒருத்தர் இமாம் திருமதி, அபு ஐசா திருமதி. மசாங்கி கேட்கிறேன், ஒரு பெண்மணி உள்ள நுழைஞ்சு தன்னிடத்திலே தவறுக்கு அழைக்கிறாள், சிறுநீர் கழித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி
அபு ஈசா திருமதி உடல் முழுவதும் மலத்தை பூசிக்கொண்டு வருகிறார்கள். அந்த பெண்மணி ஓடிவிடுகிறார். அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், ரம்பே பாவத்திலிருந்து பாதுகாத்த ரம்பே உனக்கே எல்லா புகழும். பாவம் தேடி வருகிற போது அதில் இருந்தவர்கள் அல்லாஹ்வினுடைய பயம் அவர்களை தடுத்தது. எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இடம்பெற்ற வரலாறு, மூன்று பேர்கள் குகைக்குள்ளே செல்லுவார்கள், பாறை அடைக்கும். இஹ்லாஸா நம்ம செஞ்ச அமலை சொல்லலான்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவாரா இல்லையா, யல்லா என் தாய்க்கு உணவு கொடுக்காம நான் குடும்பத்தில் யாருக்குமே கொடுப்பது இல்லை ரப்பே, பாறை அகல்கிறது ரப்பே, அமானிதத்தை நிறைவேற்றுபவன் நான் ரப்பே, எல்லா மாநிலங்களையும் நிறைவேற்றினேன். ஒரு நாள் ஒருத்தன் கூலி வாங்காம போயிட்டான், அவன் கூலி இல்லை ரெண்டு ஆடு வாங்கி விட்டேன், அவன் திருப்பி வந்து கேட்கும் போது மந்தையாக இருந்தது, அப்படியே கொடுத்து விட்டேன், உனக்காகத்தான் செய்தேன். உணாதரால் சொன்னார், ரப்பே தவறுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்து அந்த பெண்ணோடு நான் பக்கத்தில் சென்று விட்டேன், தவறுக்கு நெருங்கி விட்டேன், அல்லாஹுவை பயந்து கொள் என்று அந்த பெண்மணி சொன்னால் நான் உடனே எழுந்து வந்து விட்டேன். அடைத்த பாறை அகல்கிறது. பயம் நம்முடைய முன்னோர்கள் சான்றோர்களிடத்திலே நிறைவாக இருந்தது. இன்றைக்கு இருக்கிற இளவல்களிடத்தில் ரப்பின் பயம் இருக்கிறதா? கூட்டாக அமர்ந்து ஆபாச படம் பார்த்துக் கொண்டிருக்கிற அவளம் உலகத்தில் வேற எங்குமே நடக்கல. இன்றைய இளவல்களிடத்திலே யுவதிகளிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. காலேஜுகளிலும் கல்லூரிகளிலும் நல்லதை போதிப்பார்கள் என்றிருந்தால் அந்த சமூகத்தில் என்ன நடக்கிறது? அன்புக்குரியவர்களே, கூட்டு ஆபாசம் எவ்வளவு கொடுமை! மஹ்மூதே கஸ்னவி, நமக்கு முன்னால் உண்டான காலத்துல எப்படி இருந்தாங்க நம்முடைய முன்னோர்கள்? மஹ்மூதே கஸ்னவி ஆட்சி எப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு படகோட்டிட்ட போனாராம். என் ஆட்சி எப்படி, எங்க தகப்பனார் ஆட்சி எப்படி? படகோட்டி சொன்னா, நான் படிக்காதால உங்க ஆட்சியிலையும் படகுதான் ஓட்டிட்டு இருக்கிறேன், உங்க வாப்பா ஆட்சியிலையும் படகுதான் ஓட்டிட்டு இருந்தேன், அதனால படகுதான் எனக்கு வேலை. ஆனா உங்க வாப்பா ஆட்சியில ஓட்டும் போது ஒரு ஆளு பையோட வந்தாரு, பைய வச்சுட்டு போயிட்டாரு, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன், உள்ள ஃபுல்லா பணக்கட்டுக்கள். ரெண்டு நாளைக்கு பிறகு வந்தாரு, உன் படகுல தானே போனேன், அதுல பைய மறந்து வச்சுட்டு போனேனே எங்கன்னு கேட்டாரு. வீட்டுக்கு போய் அழைத்து அதை அப்படியே எடுத்து கொடுத்தேன். என் நம்பிக்கையை பார்த்து உள்ளிருந்து ஒரு பணக்கட்டை எடுத்து கொடுத்தார், நான் வாங்க மறுத்து விட்டேன், இது உன் தகப்பனாரின் ஆட்சியில் நடந்தது. ஆனா மஹ்மூத், உங்க ஆட்சியில் நான் நினைச்சு பார்க்கிறேன், என்னை விட கிறுக்கன் உலகத்தில் எவனுமே இல்லைன்னு நினைச்சு பார்க்கிறேன். ஒரு பொய் சொல்லி இருந்தால் நான் லட்சாதிபதி, பணமா பார்க்கவே இல்லை, படகா ஓட்டவே இல்லை, உன்னை பார்க்கவே இல்லை, ஒரு பொய் சொல்லி இருந்தால் லட்சாதிபதி. சொல்லிவிட்டு அந்த படகோட்டி சொன்னான், மஹ்மூத் உன் தகப்பனின் ஆட்சியில் எண்ணத்தில் ஒரு சிறு தவறு கூட எண்ணத்தில் வந்ததில்லை, உன் ஆட்சியில் எண்ணம் முழுக்க தவறை தவிர வேறு எதுவும் இல்லை. இது நம்முடைய முன்னோர்கள் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி தவறுக்கான எண்ணங்கள் குறைந்திருந்தது, இன்றைக்கு எண்ணம் முழுக்க தவறுகள். 7 வயது பிள்ளை 6 வயது பிள்ளையை கற்பழிக்கிற அவலம் உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கிறதா? அதற்கு என்ன காரணம்? அன்புக்குரிய இளவல்களே, யோசிக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வினுடைய பயம், ரப்புல் ஆலமீன் பார்த்துக் கொண்டிருக்கிறானே என்ற அச்சமும் பயமும் நம்முடைய சான்றோர்கள் சான்றாக இருந்தது. 4வதாக தவக்குள், நம்முடைய முன்னோர்களிடத்தில் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை இருந்தது, இன்னைக்கு அதுவும் குறைஞ்சிட்டே வருது. இளைஞர்களிடத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிற பண்பு குறைந்து வருகிறது. அல்லாஹ் பார்க்கும்போது எவ்வளவு நம்பிக்கை நம்முடைய சான்றோர்கள். அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்படுகிறார்கள். அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு, உஸ்மானிய கனி நாட்டினுடைய ஜனாதிபதி அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹுவை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். நோய் விசாரிக்க போனோடனே ரொம்ப கவலையில படுத்திருக்கிறாங்க அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களா, என்ன முறையிடுகிறீர், முணங்கிக் கொண்டே இருக்கிறீர்களே, என்ன எதை பற்றி முறையிடுகிறீர்? அவர் சொன்னாங்க, என்னுடைய பாவங்களை பற்றி முறையிட்டுக் கொண்டே இருக்கிறேன், அல்லாஹ்விடத்திலே ரப்பே என் பாவங்களை மன்னித்து விடு என்று நான் முறையிடுகிறேன்.
பேசிக்கிட்டே இருக்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்களா, உமா தஷ்டஹி, நீ என்ன ஆசைப்படுகிறாய்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொன்னார்களாம், நான் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை ஆசைப்படுகிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறீர்கள், மருத்துவரை அனுப்பட்டுமா நோய்க்கு சிகிச்சை அளிப்பார்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்களா, அத்தபீபு அம்ரலினி, அந்த மருத்துவன் தான் எனக்கு நோயையே கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்றாங்க, அந்த எந்த மருத்துவனிடத்திலே கேட்க வேண்டுமோ அவனிடத்திலே கேட்டுவிட்டேன், அந்த மருத்துவன் தான் எனக்கு நோயை கொடுத்திருக்கிறார். நான் மரண தருவாயில் இருக்கிறேன், எந்த மருத்துவரை அனுப்பப் போகிறேன்? அல்லாஹ் அக்பர். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களா, மூணு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிற, உனக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா? மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், வல்லாஹி லா, இறைவன் மீது ஆணையாக அறவே வேண்டாம். காரணம், நானும் என் பெண் பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் இரவிலே வாக்கியா ஓதாமல் உறங்குவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் உண்மை, நாங்கள் நடந்ததும் உண்மை. எந்த வீட்டில் வாக்கியா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு வறுமை வராது என்று ரசூல் சொன்னார்கள், நாங்கள் நம்பி இருக்கிறோம். எதுக்குமே எனக்கு வேணாம். இறக்கிறார்கள், மூன்று பெண் பிள்ளைகளையும் மதீனாவிலேயே ஆக உயர்ந்தவர்கள் திருமணம் முடித்து சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அறிவிக்கிறார். அப்ப எவ்வளவு நம்பிக்கை, ரசூலினுடைய சொல்லின் மீது கொண்ட நம்பிக்கை. இன்றைக்கு நம்முடைய இளவல்களிடத்தில் எங்க போனது அந்த நம்பிக்கை? அல்லாஹ் ரசூலினுடைய சொல்லின் மீது நம்பிக்கை வந்ததா? அவுரங்கசீப் பாதுஷா அவருடைய வரலாற்றை எழுதுகிற போது சிற்றரசர் டெல்லியை ஒரு சிற்றரசரின் கையிலே கொடுக்கிறார். தகப்பனார் மௌத்தா போயிட்டார், 13 வயசு பையன், 13 வயசு பையனுக்கு ஆட்சியை கொடுக்கிறார் அவுரங்கசீப். ஒரு சிறு இடத்தை ஆளுகிற பொறுப்பை கொடுக்கிறார். இப்ப எல்லாரும் ஆட்சேபனை தெரிவிக்கிறார்கள், 13 வயசு பையனுக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறீங்களே. அவுரங்கசீப் சொன்னார், ஒரு புத்திசாலி, எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் பாருங்கள். அழைத்து சென்று அந்த 13 வயசு பையனை தூக்கி ஒரு கிணறு, நீச்சு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னு அந்த பையன் அப்படியே தூக்கி கிணத்துக்குள்ள காட்டுற, கையை விட போறேன், கையை விட போறேன், நீ சாக போற. அந்த பையன் சிரிக்கிறான், ஏன்டா சிரிக்கிறாய், நீ இறக்க போகிறாய், கையை விட போகிறேன், ஏன் சிரிக்கிறாய்? நாட்டையே பாதுகாக்கிற மன்னன் என்ன என்ன சாகடித்தா விடுவார்? இந்த நாட்டே அவுரங்கசீப் மன்னரே, நாளையே நாடே உங்கள் கையில் இருக்கிறது. நாட்டில் இருக்கிற எல்லோரையும் பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிற நீங்கள் என்ன என்ன கொலையா செய்து விடுவீர்கள், எனக்கு கவலை இல்லை. தூக்கி விட்டுட்டு அவுரங்கசீப் அழுதாரா, என் கையையும் என் ரப்புல் ஆலமீன் இடத்திலே கொடுத்து விட்டார், என் கையையும் ரப்பிடத்திலே கொடுத்து விட்டார், நான் ஏன் பஞ்சத்தை பற்றி கவலைப்பட வேண்டும், கஷ்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டும், என் கை என் ரப்போடு சேர்ந்து விட்டால் அத்தனையும் அவனிடத்தில் இருக்கிறது, அவன் பார்த்துக் கொள்வானே. இந்த நம்பிக்கை இன்னைக்கு இளவர்கள்ட்ட இல்ல. 30 வயசு கல்யாணம் முடிக்கலன்னா என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகல, நான் தனி காலில் நின்னாத்தான் கல்யாணம் முடிப்பேன். 35 வயதை தாண்டிய இளவர்கள் இன்னமும் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்கள். என்னடான்னு சொன்னா, அவர் சொந்த காலில் நிற்க முடியல. நான் சொந்த காலில் நின்றுட்டு தான், எப்போ நீ சொந்த காலில் நிற்கிறது, இதுவரைக்கும் வாடகை காலில் நின்றுட்டு இருக்கிற இல்லையா? அல்லாஹ்வை நம்புகிற பண்பு குறைந்து போனது, அதனால சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. அதே நேரத்திலே அந்த பருவ வயதை அடைகிற போது என்ன, குழந்தை வளர்ப்பு ஒரு பெரிய சாதனையாக இருக்கிறது. இன்னைக்கு குழந்தை பிறக்கிறதே பெரிய சாதனையாக இருக்கிறது, குழந்தை வளர்ப்பு ஒரு சாதனையாக இருக்கிறது, பிறப்பெத்திகளை பார்ப்பது ஒரு சாதனையாக இருக்கிறது. இதையெல்லாம் கொண்டு வர வேண்டுமானால் ஒரு 24-25 கல்யாணம் பண்ணிருந்தமா இல்லையா? ரப்பு தான் கொடுக்கிறான், உலகத்தில் இருக்கிற எல்லாம் ரப்பை நம்பித்தான் நடக்கிறதே தவிர நம்மை நம்பி எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், திருமணம் முடிக்கிறீர்களா, இவ்வுணிகுமாகவின் பொதுலி, திருமணத்தால் அல்லாஹ் பணக்காரனாக்குகிறான், அல்லாஹ் தான் பணக்காரனாக்குகிறான். அந்த நம்பிக்கை வந்துவிட்டால் ரிசுக்கு கொடுக்கிற ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணின் மூலமாக ரிசுக்கை அபிவிருத்தி செய்கிறார். இந்த நம்பிக்கை இளவல்களுக்கு வந்ததா? அதுவும் குறிப்பா படித்த ஆளுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போகுது. இல்லை, நான் என்ன கொஞ்சம் பிஜி பண்ணிக்கிறேன்,
அப்புறம் அமெரிக்காவில் போய் எம்எஸ் முடிச்சுக்கிறேன், அப்புறம் லண்டனில் போய் எம்பிஏ முடிச்சுக்கிறேன். எல்லா இப்படியே போய் போய் முடிச்சு 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 கடைசியில் அங்கேயே ஏதாவது ஒரு பொண்ணை முடிச்சு மூணே மாசத்துல முடிச்செல்லாம் கலந்து போயிடுது. அன்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணிக்கு போகணும், எண்ணி பார்க்க வேண்டும். தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹுவின் மீது கொண்ட நம்பிக்கை இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறது, அதை அதிகப்படுத்த வேண்டும். அஞ்சாவதாக நம்முடைய சான்றோர்களிடத்தில் இருந்த மிக முக்கியமான தன்மைகளில் ஒன்று பேணுதல். இன்றைய இளவர்களுக்கு பேணுதல் என்னன்னு தெரியல. அப்படி ஒரு தமிழ் வேடையை கேட்டதில்லைன்னு ஒரு பையன் சொன்னாப்ல, பேணுதல்ங்கிறது ஒரு வார்த்தையா? இது வரைக்கும் நம்ம கேட்டதே இல்லையே. நவுது பில்லா. அன்புக்குரியவர்களே, இந்த பேணுதல் நம்முடைய முன்னோர்களிடத்திலே நிறைவாக இருந்தது. எதையுமே ஒரு முறையோடு செய்கிற பேணுதல் தன்மை இன்றைக்கு அதுவும் இளவல்களிடத்தில் காணாமல் போனது. எப்படியோ வாழ்ந்தால் போதும், என்ஜாய், இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், லைஃப் என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான். நாய்கள் கூட வாழாத வாழ்க்கை, மிருகங்கள் கூட வாழாத வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற இளவல்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பேணுதல் அறவே இல்லாமல் போன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நண்பர் இருந்தார். எப்பொழுதும் அந்த நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கேட்பாங்க, இது எப்படி சம்பாரிச்சு வாங்கினேன்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், அபூபக்கர் ரலியல்லாஹு சாப்பிட்டுக் கொள்வார்கள். ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்காமலே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதற்கு பிறகுதான் அவரிடத்திலே கேட்டார்கள், நீ எப்படி சம்பாதிச்ச? ஒருத்தருக்கு மந்திரிச்சு விட்டேன், அதுல கொடுத்த காசு அப்படின்னு சொன்னோம்னே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாய்க்குள்ளே கையை விட்டு வாந்தி எடுத்து அழுதார்கள். பேசுகிறது அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களை பேணுதலோடு வாழ்ந்தார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு பேணுதலோடு வாழ்ந்தார்கள். பையனுக்கு, நாட்டின் ஜனாதிபதி பையனுக்கு போடுறதுக்கு ஆடை இல்லை, கிழிந்து போயிருக்கு. ஹசான்ஜி பொருளாளருக்கு கடிதம் கொடுக்குறாங்க, அடுத்த மாதம் சம்பளத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, பையனுக்கு நான் கீழாடை வாங்கி தர வேண்டும், மகனுக்கு வாங்கி தரணும். இப்போ ஹசான்ஜி கடிதம் எழுதினாராம், அடுத்த வருஷம் வரைக்கும் அடுத்த மாதம் வரைக்கும் உயிரோடு இருப்பேங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன். உமரடி இல்லை, அடுத்த மாதம் வரைக்கும் உயிரோடு இருப்பேங்கிறதுக்கு உத்தரவாதம், எனக்கு ஒண்ணுமே வானா, நீ கிழிஞ்ச டவுசர் அடியே போப்பா என்று நாட்டின் ஜனாதிபதி சொன்ன வரலாறுகள். எவ்வளவு பேணுதலாக வாழ்ந்திருக்க வேண்டும். மிதுகம் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரியில பதிவான வரலாறு. மிதுகம் போர்க்களத்திலிருந்து, ஹைபர் போர்க்களத்திலிருந்து வருகிறார்கள். இந்த ஹைபர் போர்க்களம் வரைக்கும் சகாபாக்கள் எல்லாம் ஏழைகள். இந்த யூதர்களை வெற்றி கொண்டதற்கு பிறகு எல்லாம் லட்சாதிபதிகள். அப்படியே நிலைமை மாறுது. ஏழைகள் அத்துணை வேர்களும் சகாபாக்களில் எப்பொழுது பணக்காரராக மாறுகிறார்கள்? ஹிஜ்ரி 6க்கு பிறகுதான் பணக்காரர்களாக. ஏராளமான தோட்டம் துறவுகள், ஏராளமான சொத்துக்கள் ஹைபருக்கு பிறகு இவர்களுக்கு வருகிறது. ஏழையா இருந்தவங்க பணக்காரனாக மாறுறாங்க, வெறும் பணம் வரப்போகுது. இப்ப மிதுகம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலினுடைய கடிவாளத்தை பிடிச்சபடி ஒட்டகத்தை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ரசூலின் கடிவாளத்தை பிடித்து ரசூலை நோக்கி வருகிற அம்பு திசை மாறி மிதுகம் ரலியல்லாஹுவினுடைய நெஞ்சில் பாய்ந்து ஷஹீதாகிறார். சஹாபாக்கள் சொல்றாங்க, சொர்க்கவாசி, ரசூலின் ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு வந்தவர் சொர்க்கவாசிவர், சொர்க்கவாசிவர். பெருமானாரின் கண்களில் கண்ணீர், பெருமானாரின் கண்களில் கண்ணீர். என்ன நாயகம் எழுதுகிறீர்கள்? இந்த கனிமத் பொருளை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே அதிலிருந்து ஒரு ஆடையை எடுத்து இவர் அணிந்திருக்கிறார். இந்த ஆடைக்கு கீழே நரக நெருப்பு எரிகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரக நெருப்பு எரிகிறது, பைத்துல் மால். அதை பிரிப்பதற்கு முன்னால் எடுத்து அணிந்து கொண்டார். ஒரு சாமி செருப்பு வரச்சுக்கிட்டு ஓடி வர்றாரு, சிராக்குன்னு சிராக்கான் ஹதீஸ்ல வரும்போதே ரெண்டு செருப்பு வாரு நாயகனே, போர்க்கிடத்திலிருந்து செருப்பு வாரு கிடைச்சு என் செருப்புக்கு போட்டுக்கலாம்னு எடுத்துட்டு வந்தேன் நாயகனே. பெருமானார் சொன்னார்கள், இது செருப்பின் வாரல்ல, நரகத்தின் வார். அப்படி திப்பிட்ட அந்த பேணுதல். இன்னைக்கு பள்ளிவாச கடையை ஜம்முன்னு பகடி விட்டுட்டு இருக்கிறான், நவூது பில்லா இல்லையா? பள்ளிவாசலுக்கு கொடுக்கறது 1000 ரூபா வாடகை, ஆனா அந்த கடையை உள் வாடகைக்கு 40000 ரூபாய்க்கு
பைத்துல் மால். இப்படி செய்தவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. அன்பிற்குரியவர்களே, பைத்துல் மாலை தொட்டு ஒருவர் உருப்பட்டார், ஒருவர் சிறந்தார், ஒருவர் வாழ்ந்தார், வரலாறு இல்லை. அழித்துவிடும் பைத்துல் மால். பள்ளிவாசலினுடைய பொருள் அழித்துவிடும். அந்த பொருளுக்கு நெருப்பு, அது பெருமானார் நான் சொல்லவில்லை, பெருமானார் சொல்லுகிறார்கள், அது நெருப்பு, நெருப்போடு விளையாடுவதற்கு சமம். அல்லாஹ் அக்பர். ஆனா இன்னைக்கு பேனது போனதா இல்லையா? சுஜா ஆறாவது வீரம் இருந்தது நம்முடைய முன்னோர்களிடத்தில், சான்றோர்களிடத்தில். இன்றைக்கு கோழைத்தனம் தான் இருக்கிறது, வீரமா இல்ல. இஸ்லாமியத்தை அந்த வீரம் வேண்டுமா இல்லையா? இஸ்லாத்தை பற்றி குறை சொன்னால் அதற்கான பதிலை தெரிந்து கொண்டு அதற்கு பதில் சொல்லுகிற அந்த ஆற்றல் குறைந்து வருகிறது. எல்லாம் அந்த பூச்சாண்டி பயத்தை காட்டி 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 சோறு ஊட்டி ராத்திரி ஒரு மணிக்கு ஒண்ணுக்கு போறதா கொண்டாடி எழுப்புறான். ஆமா போயிட்டு வந்துடலாம். ஒரு மாதிரி அது கருப்பா போறமா தெரியுது, அதனால கூடவா. அல்லாஹ் அக்பர். இளைஞர்களுக்கு அந்த பயமும் போனது, அந்த சுஜாத்தும் போனது. ஏழாவது, உபகாரத்தை மதிக்கும் பண்பு. நம்முடைய முன்னோர்கள்ட்டெல்லாம் உபகாரத்தை மதிப்பாங்க. அண்ணன் தம்பியை மதிக்கிறது, சொந்தங்களை மதிக்கிறது, உபகாரத்தை மதிக்கிறது. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொஞ்சம் பால் கொடுத்தார், அவ்வளவுதான், கொஞ்சம் பால் கொடுத்தார் சைத் ரலி அல்லாஹு தஆலா. உடனே பெருமானார் அந்த உபகாரத்திற்காக அல்லாஹும்ம ஜம்மில்ஹு அதி ஜமானா, யா அல்லாஹ் இவரை அழகாக்கி இந்த அழகை நிரந்தரமாக்கு கேட்டாங்கல்ல. உபகாரத்தை மதித்த இன்னைக்கு இருக்கிற இளவல்களுக்கு எவ்வளவுதான் உபகாரம் செஞ்சாலும் இவர் என்னத்தை கிழிப்பினாரு? பெற்ற தகப்பனை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள். இவர் என்ன எனக்கு செஞ்சாரு? எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கா செய்யறாரு, ஆம்பளை பிள்ளைக்கு இப்போ ஒண்ணுமே செய்யலை இந்த வாப்பா இல்லையா? அல்லாஹ் அக்பர். இந்த வாப்பாவையே இந்த அந்த பையனை படிக்க வைப்பதற்காக அவர் பட்ட பாடுகள். அவர் அழகா எழுதியிருந்தான், டீ கடை வச்சுக்கிட்டு பையனை இன்ஜினியர் ஆக்கியிருக்கிறார், டீ கடை வச்சுக்கிட்டு பையனை இன்ஜினியர். என் அப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்டா பிடிக்காது, கொண்டு போய் கடைசியில் அந்த பையனை கொண்டு போய் காட்டினா 14 மணி நேரம் டீ கடையில் எப்பயுமே யாரும் உட்காந்துருக்க மாட்டான், டீ ஆத்துறாரு. காலையில் 4 மணிக்கு கடையை திறந்தா 2 வரைக்கும் நிற்கிறான், நின்று நின்று டீ ஆத்துகிறார். மீண்டும் 1 மணி நேரம் சாப்பிட, அதற்கு பிறகு நிற்கிறார், 2 வரை நிற்கிறார். இதெல்லாம் எதுக்கு? அவ்வளவு தூரம் நின்று 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 இப்படித்தான் உன்னை படிக்க வைத்திருக்கிறார். அவர் நின்றதால் நீ படித்தாய். அப்புறம் தான் வாப்பா அப்பா என்ன புரியுது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், தனக்காக வாழாமல் தன் பிள்ளைக்காக வாழுகிற அந்த பெற்றோரை உபகாரத்தை மதிக்காத பிள்ளைகள் அதிகமாக வாழ்கிறார்கள். இன்றைய இளவல்கள் உபகாரத்தை யோசிக்க வேண்டும். அடுத்து கொடை, இந்த கொடுத்து வாழுதல், அதுக்கும் குறைஞ்சிட்டே வருது. நம்முடைய சான்றோர்களிடத்துல கொடுக்கும் பண்பு இருந்துச்சு. தான் சிக்கனமா இருந்து பிறருக்கு கொடுப்பாங்க, அவங்க வாழ்க்கையில ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க, ஆனா அவர்கள் பிறருக்கு கொடுப்பாங்க. செத்தும் கொடை கொடுத்த சீதக்காதையினுடைய வரலாறு நீங்க படிக்கணும், இப்ப அது புக்கா வந்துருச்சு, ரொம்ப அழகான வரலாறு. ரெண்டு பேரும் சிக்கிமிக்கி கல்ல, அந்த காலத்துல கல்ல வச்சு உரசித்தான் நெருப்பு மூட்டணும், ஒரு மெழுகுவத்தியை மூட்டியாச்சு. அடுத்து திருப்பி உரசுறாங்க, ரெண்டு பேர் பள்ளிவாசல் டொனேஷனுக்கு போயிருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு போய் அவர்கிட்ட கேட்டா ஏதாவது கொடுப்பாரு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. போனா சிக்கி முக்கு கல்லுல உரசி ஒரு மெழுகுவத்தி பத்தியாச்சு. மீண்டும் சிக்கி முக்கு கல்லு உரசி இன்னொரு மெழுகுவத்தி எடுத்து பார்த்த போது உள்ள இருந்து சவுண்டு போட்டானா சீதக்காரு, கல்லு தேஞ்சு போயிருந்தா ஏன்டா உரசுறீங்க? இப்போ வந்த ஆளுகள் யோசிச்சாங்க, கல்லே தேஞ்சு போயிருங்கிறார் இவர், என்னத்தை கொடுக்க போறார் இல்லையா? உரசு கல்லை உரசுறதே தேஞ்சு போயிருந்து இவர் போய் என்னத்தை கொடுக்க போறார்? சரி வந்தது வந்துட்டு ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நாங்கள் பள்ளிவாசல் கட்ட போகிறோம், ஏதாவது நீங்கள் கொடுங்க அப்படின்னு சீதக்காந்திட்ட கேட்க, அவங்க அன்னைக்கு 200 ரூபா இருந்தால் பள்ளிவாசல் கட்டிடலாம், ஒரு பேப்பர் எடுத்து 1000 ரூபா போட்டு கொடுத்தாரான், 1000 ரூபா. அவங்க கல்லே தேஞ்சு போயிருன்னு இந்த மடிச்சு சொன்னால் ஆனால் 1000 ரூபா எடுத்து கொடுக்குறாருன்னு அப்படி ஆச்சரியமாக பார்த்துருக்குறாங்க. ஆச்சரியமாக பார்த்தோன்னே சீரக்காதி நினைச்சா பத்தலை போல தெரியுது, அதனால தான் ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கி என்னோட சைபர் சேர்த்து கொண்டு கொடுத்தாங்க 10000 ரூபா வச்சுட்டு. வந்தாங்க கேட்டாங்களா, கல்லே தெரிஞ்சு போயிடும்னு சொன்னீங்களே, ஆனால் 10000 கொடுத்துருக்குறீங்க. சீரக்காதி சொன்ன, ஏற்கனவே கல்லை உரைச்சி ஒரு மெழுகு வத்தி ஏற்றியாச்சு,
அந்த மெழுகுவத்தியிலிருந்து 1000 மெழுகுவத்திகளை ஏற்றலாம். தேவையில்லாமல் ஏன் அதை உரச வேண்டும்? என் சொந்த வாழ்க்கையில் நான் சிக்கனமாக இருக்கிறேன், எனவே சமூகத்திற்கு என்னால் அள்ளி கொடுக்க முடிகிறது. இதான் நம்முடைய முன்னோர்கள் தன் சொந்த வாழ்க்கையில் சிக்கனமாக இருந்தார்கள், சமூகத்திற்கு அள்ளி கொடுத்தார்கள். இன்றைய இளவல்களிடத்தில் சொந்த வாழ்க்கையில் சிக்கனம் இல்லை. எந்த இளவல் சிக்கனமா இருக்கிறான்? சொந்த வாழ்க்கையை விரிவாக்கிக் கொண்ட காரணத்தினால் இந்த சமூகத்தை கவனிக்க அவனால் முடியவில்லை. அது மெயின் ஐடி துறையில் இருக்கிறாங்கல்ல, தன்னுடைய அந்த இல்லையா வாழ்க்கையே விசாலமாக்கிக் கொண்டதால் எவ்வளவு கொடுத்தாலும் அவனுக்கே பத்தல. அதோட சேர்ந்து ஒரு கார்டு வேற கையில வச்சிருக்கிறதுனால உரசி 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 பத்தல. பிறகு எங்கே சமூகத்தை கவனிப்பது? அல்லாஹ் அக்பர். ஆனா நம்முடைய முன்னோர்கள் அள்ளி கொடுத்த முன்னோர்களை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். 9வதாக சபை. நம்முடைய சான்றோர்களிடத்தில் மன்னிக்கும் மனம் அதிகமாக இருந்தது, விட்டுக் கொடுக்கும் மனம் மன்னிக்கும் மனம் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு இருக்கிற இளவல்கள்ட்ட விட்டுக் கொடுக்கும் தன்மை இல்லை. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து எல்லாம் பகிர்ந்து சாப்பிடுங்கப்பான்னு சொன்ன காலம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, வெளியே போகாததா புளியை தின்றுவான், வெளியே போயிடாததா புளியை தின்றுவான். அப்போ சுயநலத்தை கற்றுக் கொடுத்தே வளர்க்கிறோம் இல்லையா? அப்போ வளர்ப்பே தவறாக இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து பகிர்ந்து உண்டு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும், மதித்து வாழ வேண்டும். தன்னை கொலை செய்ய வந்தவரை மன்னித்தார்கள் சைதுப்னு உஸ்மான். உலகத்துல இப்படி ஒரு தலைவரை உலகம் கண்டதே இல்லை. போர்க்களம், போர்க்களத்துல எதிரியை கொள்ளலாம்ல, உரிமை இருக்குல்ல. ரசூலை கொள்வதற்கு வாளை ஓங்கி இருக்கிறார். ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி விட்டாங்க ரசூல்லா. ரசூலுல்லா ஒரே வாள் இருக்கு, எடுத்து ஒரே வெட்டு. ரசூலுக்கு முன்னாடி யாரும் சண்டை போட முடியாது, வெட்டிடலாம். ரசூலுல்லா ஜிப்ரஹீல் திருப்பிட்டாங்க, வாள் மேல இருக்கு. ரசூலுல்லா நெஞ்சில கை வச்சு, எதிரியின் நெஞ்சில கை வச்சு, அல்லாஹ் மஃபிர்லஹு வர்ஹம்ஹு வஹ்திஹி, என்ன உதாரணம், அல்லாஹ் இவரை மன்னித்து விடு. மேல வாள் இருக்கு வெட்டுறதுக்கு, இவரை மன்னித்து விடு. இவரை மீது இரக்கப்படு, தெரியாமல் செய்து விட்டார். இவரின் இதயத்திற்கு ஹிதாயத்தை கொடு. பெருமனார் துஆ கேட்கிறாங்க, வால் மேலே இருக்கிறது, உதடுகள் கனிமா உரைக்கிறது. அஷதல்லா இலாஹ இல்லல்லாஹ். அன்னக்க ரசூலுல்லா. பண்புக்குரியவர்களே, நம்முடைய சான்றோர்கள் நபிகள் நாயகத்திலிருந்து நீங்கள் வரலாறுகளை பாருங்கள். ஒரு 30 வருடத்திற்கு முன்னால் வரை ஒருவரை ஒருவர் மதித்தார்கள். எங்க அண்ணன் எனக்கு அத்தை மாதிரி, அண்ணன் இல்லைன்னு சொன்னாக்கா என்னால் ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது இல்லையா? என் தம்பி, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், என் தம்பி மாதிரி வருமா? இன்னைக்கு அதெல்லாம் காணா போயிடுச்சு. இன்றைக்கு இருக்கிற இளவர்கள் இடத்துல அண்ணன் வேறு, தம்பி வேறு, இவர் ஹேபிட் வேறு, அவர் ஹேபிட் வேறு. அதே மாதிரி 10வதாக முன்னோர்களிடத்திலே சான்றோர்களிடத்திலே சஃபக்கத் இருந்தது, அன்பு நிறைந்திருந்தது. இன்றைக்கு உள்ளம் முழுக்க குரோதம் நிறைந்திருக்கிறது. இளவர்களிடத்தில் நிறைய விரோதங்கள், குரோதங்கள். பெத்த தாயை கொலை செய்ய செல்லுகிற மகன் வந்திருக்கிறான். பெத்த தாய் கொலை செய்ய செல்லுகிற மகன், அல்லாஹ் அக்பர். அன்பின் அன்பு வற்றி போய்விட்டு, அன்பின் பஞ்சம். இன்றைய இளவர்களிடத்தில் பாசத்தை பகிர்ந்து கொள்ள தெரியவில்லை. அந்த அன்பை பகிர்கிற அந்த பயிற்சி இன்றைக்கு இளவர்களிடத்தில் இல்லை. காரணம், சேர்ந்து வாழுகிற பழக்கம் குறைந்து வருகிற காரணத்தினால் அன்பின் பரிமாற்றம் இல்லாமல் போனது. இதையெல்லாம் நீங்கள் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து அருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, இந்த தூங்கும் போது சில பேருக்கு பதட்டமான கனவு, ஒரு வித்தியாசமான கனவுகள். அப்ப என்ன துவா செய்யணும் அப்படின்னு சொன்னா, எழுந்து இந்த துவாவை செஞ்சுட்டு 3 முறை இடது பக்கம் துப்பி விட்டு திரும்பி படுத்துக்கிறோம். அவுது பி கலிமாத்தில்லாஹி தம்மா மின் கலபிஹி வ இகாபிஹி வ மின் ஷர்ரி இபாதிஹி. அவுது பில்லாஹி, அவுது பி கலிமாத்தில்லாஹி தம்மா மின் கலபிஹி வ இகாபிஹி வ மின் ஷர்ரி இபாதிஹி. இதை சொல்லிட்டோம் சொன்னா கெட்ட கனவுகள் வராது,
கணவாள் ஏற்படுகிற திடுக்கங்களும் பதட்டங்களும் ஏற்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான துவாவை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி நடக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.